வணக்கம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்து வெற்றி பெற்ற கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது அதனைத் தொடர்ந்து அனைத்து ஊடகங்களிலும் அரசியல் ரீதியான ஏராளமான விவாதங்களும் செய்திகளும் இடம்பெறுவதை காண்கிறோம் இதற்கிடையில் நமது ஜனநாயகத்தின் முக்கிய அங்கமான மக்களவையை பற்றி நாமும் தெரிந்து கொள்ள முயற்சிப்பது நல்லதென்று கருதுகிறோம் இந்த காணொலியில் மக்களவையை பற்றிய முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் காணொலி பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் காணொலியை முழுவதுமாக பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் இந்திய நாடாளுமன்றத்தின் மிக முக்கியமான ஒரு அமைப்பாகும் மக்களவை இந்திய நாடாளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவை என்று இரண்டு அவைகள் இருப்பதை நாம் அறிவோம் அதில் மாநிலங்களவையை அப்பர் ஹவுஸ் அதாவது மேலவை என்றும் மக்களவையை லோவர் ஹவுஸ் அதாவது கீழவை என்றும் அழைக்கிறோம் லோவர் ஹவுஸ் கீழவை என்று மக்களவையை அழைத்தாலும் இரண்டு அவைகளிலும் மக்களவைக்கு சில கூடுதல் அதிகாரங்கள் உள்ளன இதனால் மக்களவைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகம் எழக்கூடும் நமது அரசியலமைப்பின் ஆட்சிகள் எழுபத்து ஒன்பதில் நாடாளுமன்றத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது அதில் மக்களவையை ஆங்கிலத்தில் ஹவுஸ் ஆஃப் தி பீப்பிள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது நமது மக்களவையில் ஐநூற்று நாற்பத்து மூன்று இடங்கள் உள்ளதை நாம் அறிவோம் அதாவது இந்தியா முழுவதிலும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் இருந்து பிரதிநிதிகள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவ்வாறு ஐநூற்று நாற்பத்தி மூன்று இடங்கள் உள்ள மக்களவையின் கால அளவு ஐந்து ஆண்டுகளாகும் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை இந்த ஐநூற்று நாற்பத்து மூன்று இடங்களுக்கான தேர்தல் நடத்தப்படும் அந்த தேர்தல் எவ்வாறு நடத்தப்படுகிறது இந்தியாவிலுள்ள மாநிலங்களையும் மத்திய ஆட்சி பகுதிகளையும் மக்களவை தொகுதிகளாக பிரித்து அங்கெல்லாம் தேர்தல் நடத்தப்படும் அந்த தேர்தலில் மக்கள் நேரடியாக வாக்களித்து தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவ்வாறு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களவையில் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களை நிரப்புகிறார்கள் மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் இதுபோல் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை மாறாக மறைமுகமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அதாவது மக்கள் நேரடியாக வாக்களிப்பதற்கு பதிலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வாக்களித்து மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டுள்ளதால் தான் அதை மக்களவை என்று அல்லது ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் என்று அழைக்கிறோம் எனவேதான் இந்திய ஜனநாயகத்தில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை கொண்ட மக்களவைக்கு மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவையை விட அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இனி மக்களவையின் முக்கியமான அதிகாரங்கள் என்ன என்பதை அறிய முயற்சிக்கலாம் இந்தியாவில் பின்பற்றப்படும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் முக்கியமான தூணாகும் மக்களவை வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிப்பது இந்த மக்களவைதான் இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயகம் பின்பற்றப்படுகிறது என்பதை முன்பே கூறினோம் என்ன இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் நமது நாட்டின் பொலிட்டிக்கல் எக்ஸிகூட்டிவ்ஸ் அதாவது மத்திய அமைச்சரவை அல்லது அரசு எப்போதும் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்புடையதாக இருக்க வேண்டும் நாடாளுமன்றத்திற்கு கடமைப்பட்டதாக அரசாங்கமோ அமைச்சரவையோ இருப்பதைத்தான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்கிரசி என்று கூறுகிறோம் அரசியலமைப்பின் ஆட்சிகள் எழுபத்து ஐந்திலும் இதே விஷயம் கூறப்பட்டுள்ளது ஆனால் அதை சற்று துல்லியமாக கவனித்தால் அதில் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷெல் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் என்று கூறப்பட்டுள்ளது நமது அரசு அல்லது அமைச்சரவை நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக மக்களவைக்கு பொறுப்புடையதாக இருக்க வேண்டும் என்று அங்கு கூறப்பட்டுள்ளது எனவே மக்களவையின் அங்கீகாரம் இருந்தால் மட்டுமே அரசாங்கம் தொடர முடியும் என்பது இதிலிருந்தே தெளிவாகிறது அதாவது அரசு எடுக்கும் எந்த ஒரு முடிவுக்கும் மக்களவையின் ஆதரவு அல்லது ஒப்புதல் அவசியமாகும் அரசின் அதிகாரம் அரசின் நிலைநிற்பு அல்லது அரசு கொண்டுவரும் தீர்மானங்கள் குறித்த கேள்விகள் மக்களவையில் எழும்போது மக்களவையின் பெரும்பான்மை ஆதரவு கட்டாயம் இருக்க வேண்டும் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பாதிக்கும் மேற்பட்டவர்களின் ஆதரவு இருந்தால் பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாக கூறுகிறோம் நமது மக்களவையில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் உள்ளார்கள் என்று பார்த்தோம் ஐநூற்று நாற்பத்தி மூன்றின் பாதி அளவு என்பது இருநூற்று எழுபத்து ஒன்று புள்ளி ஐந்தாகும் எனவே இங்கு இருநூற்று எழுபத்து இரண்டு என்பதே பாதிக்கும் மேல் என்று ஆகிவிடும் அதனால்தான் வாக்கு எண்ணிக்கை அல்லது தேர்தல் முடிவுகள் தொடர்பான எந்த செய்தியானாலும் அதில் அடிக்கடி சொல்லப்படும் ஒன்றாகும் இருநூற்று எழுபத்து இரண்டு என்ற மேஜிக் நம்பர் என்ற வார்த்தை எனவே மக்களவையில் ஏதேனும் ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ இருநூற்று எழுபத்தி இரண்டு இடங்களோ அல்லது அதற்கும் மேலான இடங்களோ இருந்தால் மட்டுமே அதாவது இருநூற்று எழுபத்தி இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே மக்களவையின் ஆதரவு கிடைக்கும் அந்த ஆதரவு இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்கவும் தொடரவும் முடியும் அவ்வாறு இருநூற்று அதற்கும் மேலான இடங்களில் வெற்றி பெற்ற கட்சியோ அல்லது கூட்டணியோ ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோர முடியும் அந்த கட்சி அதன் நாடாளுமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் அந்த தலைவர் பிரதம மந்திரியாக வருவார் அந்த பிரதமர் தான் அமைச்சரவைக்கான மற்ற அமைச்சர்களை தேர்வு செய்வார் அவர்கள் அனைவரும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டு அல்லது பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டு அதன் பின்னர் தான் அமைச்சரவை அல்லது அரசாங்கம் அமைக்கப்படுகிறது எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ இருநூற்று எழுபத்தி இரண்டு அல்லது அதற்கும் மேலான இடங்கள் இருந்தால் அவர்கள் யாரை வைத்து வேண்டுமானாலும் ஒரு அமைச்சரவையை உருவாக்க முடியும் அவ்வாறு அமைச்சராக்கப்படும் நபர் மக்களவை உறுப்பினராகவோ அல்லது மாநிலங்களவை உறுப்பினராகவோ இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கூட இல்லை ஆனால் அவர்கள் பிரதமராகவோ அல்லது ஒரு அமைச்சராகவோ பதவியேற்று ஆறு மாத காலத்திற்குள் ஏதேனும் ஒரு அவையின் உறுப்பினராக வேண்டும் எனவே மக்களவையின் பெரும்பான்மை ஆதரவுக்கு தான் இங்கு அதிக மதிப்புள்ளது என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்வோம் அதனால்தான் இந்தியாவில் யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யும் அதிகாரம் மக்களவைக்கு உள்ளதென்று கூறப்படுகிறது அது மிகப்பெரிய ஒரு அதிகாரம் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை அதனால்தான் இந்தியாவின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் நெடுந்தோண் என்று மக்களவையை குறிப்பிடுகிறோம் மக்களவை தொடர்பான மற்றொரு விஷயத்தை இங்கு பார்க்கலாம் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த அமைச்சரவையில் பல தரத்திலான அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் அதில் முக்கியமானது கேபினெட் அமைச்சர்கள் ஆகும் அலுவல் பூர்வமாக அமைச்சர்கள் என்ற பதம் எங்கும் இல்லை என்றாலும் வழக்கத்தில் கேபினட் அமைச்சர்கள் என்ற பதம் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருவதை நாம் அறிவோம் கேபினெட் அமைச்சர்கள் யார் கேபினெட் அமைச்சர்களின் முக்கியத்துவம் என்ன அமைச்சரவையில் சீனியர்களான அமைச்சர்கள் தான் கேபினட் மினிஸ்டர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள் இந்த கேபினெட் மினிஸ்டர்கள் முக்கியமான துறைகளின் முழுமையான பொறுப்பை வகிப்பார்கள் பாதுகாப்புத்துறை நிதித்துறை உள்துறை உட்பட உள்ள துறைகளின் முழு பொறுப்பும் கேபினெட் மினிஸ்டரால் வகிக்கப்படும் இவ்வாறு முக்கியமான துறைகளை வகிப்பவர்கள் அல்லது அமைச்சர்களை கேபினட் அமைச்சர்கள் என்று குறிப்பிடும் அந்த பதம் பிரிட்டிஷாரிடமிருந்து வந்ததாகும் சற்று சீனியர்களாக உள்ள அல்லது துறைகளின் முழுமையான பொறுப்பை வகிக்கும் அமைச்சர்களுக்கு ஒரு உடன் கேபினெட் அனுமதிக்கப்பட்டிருந்தது பிரிட்டிஷ் காலத்தில் அதனால்தான் அவர்கள் கேபினெட் அமைச்சர்கள் என்று அழைக்கப்பட்டிருந்தார்கள் இரண்டாம் நிலை அமைச்சர்களைத்தான் அமைச்சர்கள் என்றும் ஆங்கிலத்தில் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் என்றும் குறிப்பிடுகிறோம் அமைச்சர் என்பவர் ஒரு துறையின் ஜூனியரான அமைச்சராக இருப்பார் ஒரு கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சருக்கு உதவியாளராக இருப்பார் அதாவது கேபினட் அமைச்சருக்கு கீழ் குறிப்பிட்ட சில விஷயங்களை கையாளும் அமைச்சராக இருப்பார் அவர் உதாரணத்திற்கு கடந்த ஆட்சியில் தமிழகத்தின் வேல்முருகன் ஒரு இணையமைச்சராக இருந்தார் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகங்களின் இணை அமைச்சராக இருந்தார் அவர் இந்த வரிசையில் மூன்றாவது நிலையில் உள்ள அமைச்சர்களும் உள்ளார்கள் அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபென்டன் சார்ஜ் என்று குறிப்பிடப்படுவார்கள் அதாவது தனி பொறுப்பு கொண்ட அமைச்சர்கள் எனப்படுவதாகும் அத்தகைய அமைச்சர்கள் ஜூனியர் அமைச்சர்களாகவே அதாவது இணை இணையமைச்சர்களைப் போலவே இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு துறையின் முழு பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கும் அதாவது இணை அமைச்சர்கள் என்ற அந்தஸ்துடன் ஏதேனும் ஒரு அமைச்சருக்கு

அந்த சபையில் நடக்கும் எந்த ஒரு விஷயம் குறித்தும் இறுதி முடிவை அறிவிக்க வேண்டியவர் சபாநாயகர்தான் பல மசோதாக்களையும் சபாநாயகரின் அனுமதியோடுதான் அவையில் தாக்கல் செய்யவே முடியும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் கூட்டு அமர்வு நடக்கும் நேரங்களில் அதற்கு தலைமை வகிப்பதும் மக்களவை சபாநாயகர் தான் இவ்வாறு பல அதிகாரங்கள் உள்ளன மக்களவை சபாநாயகருக்கு அதேபோல சபாநாயகர் பதவி தொடர்பாக மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் உள்ளது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளிவந்து புதிய மக்களவையின் முதலாவது கூட்டத்தில் அதை நாம் காண முடியும் மக்களவையின் முதலாவது கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள் இந்த நடைமுறைகள் எல்லாம் முடிந்த பின்னர் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படி இருக்க முதலாவது கூட்டத்திற்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கும் தலைமை வகிப்பது யார் அதற்காக ஒரு புரோடாம் ஸ்பீக்கர் அதாவது தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்படுவார் அந்த தற்காலிக சபாநாயகர் எதன் அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார் என்பதுதான் சுவாரஸ்யம் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று பேரில் மிகவும் வயது கூடிய உறுப்பினர் தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அவரது தலைமையில் தான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் அனைவரும் பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள் பின்னர் அனைத்து புதிய உறுப்பினர்களும் வாக்களித்து புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அவ்வாறு புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் தற்காலிக சபாநாயகர் பதவி இல்லாமல் ஆகும் சபாநாயகரை போலவே மிக முக்கியமான ஒரு பதவியாகும் துணை சபாநாயகர் என்பது அதாவது அவையின் தலைவர் வராத நேரத்தில் அவையை வழிநடத்துவதற்கான ஒரு துணை சபாநாயகர் இருப்பார் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவது போலவே மக்களவை உறுப்பினர்களுக்குள் வாக்கெடுப்பு தான் துணை சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்படுவார் ஒரே நேரத்தில் சபாநாயகரும் துணை சபாநாயகரும் வராவிட்டால் அவைக்கு தலைமை வகிப்பது யார் அதற்காக பத்து உறுப்பினர்களை கொண்ட பேனல் ஆஃப் சேர்பேர்சன்ஸ் எனப்படும் ஒரு குழு அமைக்கப்படும் அந்த குழுவில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் சபாநாயகரும் துணை சபாநாயகரும் இல்லாத நேரத்தில் அவர்கள் அவையை வழிநடத்துவார்கள் இனி மக்களவையில் மிக முக்கியமான மற்றொரு பதவியாகும் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் பதவி மக்களவையில் பெரும்பான்மை உள்ள கட்சியோ கூட்டணியோ அவர்களது நாடாளுமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கும்போது அவர் பிரதமராகிறார் அதேபோல எதிர்க்கட்சிகளும் அவர்களின் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் எதிர்க்கட்சி தலைவர் என்பது சாதாரண பதவி ஒன்றும் அல்ல ஏராளமான அதிகாரங்கள் உள்ளன இந்த எதிர்க்கட்சி தலைவருக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வழிநடத்துவது மட்டுமல்ல அதேபோல இந்தியாவின் மிக முக்கிய அமைப்புகளான நடுவன் விழிப்புணர்வு ஆணையம் நடுவன் புலனாய்வு செயலகம் ஆகியவற்றின் இயக்குநர்களையும் லோக்பால் தேசிய மனித உரிமை ஆணையம் ஆகியவற்றின் தலைவர் உறுப்பினர்களையும் முதன்மை தகவல் ஆணையர்களையும் தேர்வு செய்யும் குழுக்களில் அங்கம் வகிப்பார் எதிர்க்கட்சித் தலைவர் எதிர்க்கட்சிகளில் மிகவும் பெரிய கட்சியின் தலைவர் தான் பொதுவாக எதிர்க்கட்சித் தலைவராக மாறுவார் ஆனால் அதற்காக பின்பற்றப்படும் நாடாளுமன்ற நடைமுறை ஒன்றும் உள்ளது அதாவது அந்த அவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பத்து சதவிகித உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சியின் தலைவர் தான் எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்படுவார் இந்திய மக்களவையின் மொத்த இடங்கள் ஐநூற்று நாற்பத்தி மூன்று என்பதை நாம் அறிவோம் அதன் பத்து சதவிகிதம் ஆகும்போது ஐம்பத்து ஐந்தாக வரும் எனவே குறைந்தபட்சம் ஐம்பத்து ஐந்து இடங்களைக் கொண்டுள்ள ஒரு கட்சியின் உறுப்பினர் தான் எதிர்கட்சி தலைவராக வர முடியும் இரண்டு ஆட்சி காலங்கள் அதாவது பதினாறு மற்றும் பதினேழாவது மக்களவையில் எதிர்க்கட்சிகளில் மிகவும் பெரிய கட்சியாக காங்கிரஸ் கட்சிதான் இருந்தது ஆனால் அந்த இரண்டு மக்களவையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பத்து ஐந்து இடங்கள் இல்லாமல் இருந்ததால் கடந்த இரண்டு மக்களவையிலும் எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் இருந்ததை தெரிந்து கொள்வோம் மக்களவை எதனால் இந்திய ஜனநாயகத்தின் தூணாக கருதப்படுகிறது என்பது இப்போது புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் இனி மக்களவையின் அதிகாரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் பெரும்பாலான விஷயங்களில் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் சமமான அதிகாரங்கள் உள்ளன என்றாலும் சில விஷயங்களில் மாநிலங்களவையை விட மக்களவைக்கு கூடுதல் அதிகாரங்கள் உள்ளன இந்திய நாடாளுமன்றம் அதாவது இந்திய சட்டம் இயற்றும் மன்றத்தின் மிக முக்கியமான பணி நாட்டின் சட்டங்களை இயற்றுவதாகும் நமது நாட்டிற்கு தேவையான சட்டங்களை இயற்றவும் ஏற்கனவே இயற்றப்பட்டுள்ள சட்டங்களில் திருத்தங்கள் செய்யவும் கூடிய அதிகாரம் உள்ளது நாடாளுமன்றத்திற்கு இந்த விஷயத்தில் மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் சமமான அதிகாரம் உள்ளது ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டுமானால் முதலில் ஏதேனும் ஒரு அவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட வேண்டும் அந்த மசோதா இரண்டு அவைகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அதில் குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்ட பின்னர்தான் அது சட்டமாக மாறும் இதுபோன்ற மசோதாக்களை தாக்கல் செய்யவும் அது குறித்து விவாதம் நடத்தவும் வாக்கெடுப்புகள் நடத்தவும் கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளுக்குமே உள்ளது அது ஏதேனும் சாதாரண மசோதாவாகவும் இருக்கலாம் அல்லது அரசியலமைப்பு திருத்த மசோதாவாகவும் இருக்கலாம் எதுவானாலும் இத்தகைய நடைமுறைதான் பின்பற்றப்படும் இந்த சட்டம் மசோதாக்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் ஏதேனும் ஒரு அவையிலோ அல்லது இரு அவைகளிலுமோ மசோதா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குமேயானால் அப்போது இரண்டு அவைகளின் கூட்டு அமர்விற்கு ஏற்பாடு செய்யப்படும் அந்த கூட்டு அமர்விற்கு தலைமை வகிப்பது மக்களவை சபாநாயகர் தான் எனவே இங்கு மாநிலங்களவையை விட மக்களவைக்கு அதிக முக்கியத்துவம் இருப்பதை காண முடிகிறது மக்களவையில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் உள்ள நிலையில் மாநிலங்களவையில் இருநூற்று நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர் மக்களவையில் அதிக உறுப்பினர்களை கொண்டுள்ளது ஆளும் கட்சியாக இருக்கும் என்பதை முன்பே பார்த்தோம் எனவே இரு அவைகளின் கூட்டு அமர்வு நடக்கும்போது அரசாங்கத்திற்கு அதிக உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் அங்கு மக்களவைக்கு ஒரு மேல்நிலை இருக்கும் அதனால் அரசின் விருப்பத்திற்கேற்ப மசோதாக்களை நிறைவேற்ற முடியும் இந்திய நாடாளுமன்றத்தில் பல்வேறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுவதை நாம் அறிவோம் மிக முக்கியமான ஒன்றாகும் மணி பில் அதாவது பண மசோதா என்பது இந்த பண மசோதாவை மக்களவையில் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் மாநிலங்களவையில் தாக்கல் செய்ய முடியாது அதேபோல பண மசோதாக்கள் மக்களவையில் மட்டும் நிறைவேறினாலும் போதும் அந்த மசோதா மாநிலங்களவைக்கு அனுப்பி வைக்கப்படும் மாநிலங்களவையில் அதன் மீது எந்த முடிவும் எடுக்காமல் பதினான்கு நாட்கள் வரை வைத்திருக்க முடியும் ஆனால் பதினான்கு நாட்களுக்கு பிறகு கட்டாயமாக மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் அவ்வாறு மக்களவைக்கு திருப்பி அனுப்பப்படும்போது அந்த மசோதா குறித்து ஏதேனும் அறிவுறுத்தல்களை கொடுக்கலாம் மாநிலங்களவை ஆனால் அதை மக்களவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை மக்களவையின் தீர்மானப்படி அந்த மசோதாவை நிறைவேற்ற முடியும் கீழவை அதாவது மக்களவையில் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்ட வரி விதிப்பு மற்றும் பொது செலவுகள் தொடர்பான கொள்கைகள் குறித்து முடிவெடுக்க மேலவைக்கு அதாவது மாநிலங்களவைக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது எனவே ஒரு மசோதா சட்டமாக இயற்றப்படுவதற்கு நாடாளுமன்றத்தின் கீழ் மற்றும் மேல் சபைகள் இரண்டிலும் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற பொது விதிக்கு பண மசோதாக்கள் விதிவிலக்காகும் அதேபோல வரவு செலவு திட்டம் அதாவது பட்ஜெட் தொடர்பாகவும் மக்களவைக்கு அதிக அதிகாரம் உள்ளது காரணம் மக்களவையில் தான் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் இனி நிர்வாகம் தொடர்பான விஷயங்களிலும் மக்களவைக்கு கூடுதல் அதிகாரங்கள் உள்ளன நாட்டை யார் ஆள வேண்டும் என்று முடிவெடுப்பதே மக்களவைதான் என்று பார்த்தோம் மக்களவையில் பெரும்பான்மை ஆதரவை பெற்ற கட்சியால் மட்டுமே ஆட்சி நடத்த முடியும் ஆட்சியை நியமிப்பது மட்டுமல்ல ஆட்சியை நீக்கவும் மக்களவையால் முடியும் மக்களவையின் கால அளவு ஐந்து ஆண்டுகள் என்பதை நாம் அறிவோம் அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு இடையில் ஆட்சியில் இருக்கும் கட்சி பெரும்பான்மை ஆதரவை இழந்தால் உடனடியாக அந்த அரசு ராஜினாமா செய்துவிட்டு வெளியேற வேண்டும் எனவே இந்தியாவில் அரசாங்கத்தை நியமிப்பதற்கு மட்டுமல்ல வெளியேற்றுவதற்குமான ஒரு பெரிய நிர்வாக அதிகாரம் மக்களவைக்கு உள்ளதென்பதை புரிந்து கொள்வோம் இத்தகைய அதிகாரங்கள் மாநிலங்களவைக்கு இல்லை அதேபோல ஆளும் கட்சிக்கோ கூட்டணிக்கோ மாநிலங்களவையில் பெரும்பான்மை இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மக்களவை அதேபோல குடியரசுத் தலைவரையும் துணை குடியரசுத் தலைவரையும் நீக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த மக்களவை இந்தியாவின் தலைமை நீதிபதியை நீக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது மக்களவை குடியரசுத் தலைவரையோ துணை குடியரசுத் தலைவரையோ தலைமை நீதிபதியையோ நீக்குவதற்கு நீதித்துறை நடைமுறைகள் நிறைய உள்ளன அந்த நடைமுறைகளில் மிக முக்கியமான பங்களிப்பு மக்களவைக்கு உள்ளதென்பதை காணலாம் இவ்வாறு இன்னும் ஏராளமான அதிகாரங்கள் மக்களவைக்கு உள்ளன அவை அனைத்தையும் ஒரு சொல்லிவிட முடியாது எனவே புதிய அரசு செய்திகள் புதியில் இடம்பெறும் மக்களவையின் அதிகாரங்கள் என்னென்ன என்றும் இந்தியாவின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மக்களவையின் முக்கியத்துவம் என்ன என்றும் இந்த காணொலியின் மூலம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இந்த காணொலி குறித்த உங்களது கருத்துக்களையும் அறிவுறுத்தல்களையும் சந்தேகங்களையும் இது குறித்து உங்களுக்கு தெரிந்த கூடுதல் தகவல்களையும் தெரியப்படுத்துங்கள் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெயஹி